Hello students, welcome to 1 plus 1 channel. In the problem, draw straight lines by joining the points A 2, 5, B minus 5, minus 2, M minus 5, 4, N 1, 2. Also find the point of intersection. That's first, draw straight lines by joining the points. Either end the join panna or a straight line varo, either end the join panna or a straight line varo, other endo intersect agra point and then caterkanga. Now direct explain panidra. First yena panan pathanga, axis vareno, dark line la, nal side arrow mark put x, x dash, y, y dash erdano, in the nadula zero erdano. Ida first valet, seringla. Adithadu inga on the numbers erdano, zero kapra, or adtha dark line la, 1, 2, 3, 4. அடுத்து இந்த பக்கம் minus 1, minus 2, minus 3, minus 4, minus 5. அதே மாதிரி மேலே வந்து positive, கீழே வந்து negative. எழுதியாச்சா? அடுத்து scale எழுதிடணும். Scale எப்படி எழுதணும்னா, on x-axis 1 cm is equal to 1 எடுத்திருக்கேனே, 1 unit. அடுத்து on the y-axis 1 cm is equal to 1 unit. இதை எழுதிடுங்க. இப்போ கொடுத்திருக்கிற points plot பண்ண போறோம். சரிங்களா? First பார்த்தீங்கன்னா a வந்து 2, 5. 2, 5 ங்கும்போது x ல 2 பார்க்கணும், y ல 5 பார்க்கணும். இப்போ இங்க x ல 2 எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. y ல 5 எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. இது ரெண்டு தான் பார்க்கணும். இப்போ இந்த 2 உம் 5 உம் மீட் ஆகுற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடம். அப்ப ஒரு டாட் வச்சு இந்த மாதிரி சர்க்கிள் போட்டு இந்த மாதிரி எழுதிரணும். a வந்து 2, 5. இப்போ இந்த பாயிண்ட் நான் கண்டுபிடிச்சிட்டேன். புரியுதுங்களா? அடுத்து b வந்து -5, -2. சோ அதே மாதிரி x ல வந்து -5 பார்க்கணும், y ல வந்து -2 பார்க்கணும். ரெண்டுமே மீட் ஆகிற இடம் இங்க ஒரு பாயிண்ட வச்சு சர்க்கிளை போட்டு b வந்து -5, -2 கண்டிப்பா இந்த மாதிரி பிராக்கெட் குள்ள எழுதணும். இப்போ a-வும் b-யும் நான் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும்னா ஸ்கேலை வச்சு a-வையும் b-யும் ஜாயின் பண்ணனும். அவ்வளவுதான். மீதி எதுவுமே பார்க்காதீங்க. ab ஜாயின் பண்ணவுனா ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்துருச்சா? அதை அப்படியே வச்சுக்கோங்க. நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இது என்னது x இன்டர்செப்ட்? அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. இதெல்லாம் வேண்டாம். இந்த ரெண்டு பாயிண்ட்டை பிளாட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சாச்சு. இதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. அடுத்தது எம்ங்கிற பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, -5, 4. எக்ஸில் -5 பார்க்கணும், ஒய்யில் 4 பார்க்கணும். ரெண்டும் மீட் ஆகிற இடம் இங்கே இருக்குது. ஒரு புள்ளியை வச்சு சர்க்கிள் போட்டு எம் வந்து -5, 4. பிளாட் பண்ணியாச்சா எம்மு? புரியுதுங்களா? அடுத்து எண்ணுக்கு வாங்க. எக்ஸில் வந்து 1 பார்க்கணும், ஒய்யில் வந்து -2 பார்க்கணும். இது ரெண்டும் எங்கே மீட் ஆகுதோ அதுதான் என். டாட் வச்சு சர்க்கிள் போட்டு என் வந்து 1, -2 எழுதிடணும். இப்போ வேறு எதுவுமே பார்க்காதீங்க. எம்மும் எண்ணையும் ஒரு ஸ்கேலை வச்சு ஜாயின் பண்ணிடணும். அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஆல்ரெடி வந்துருச்சு, இந்த ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஆல்ரெடி வந்துருச்சு. க்வெஷ்சனில் இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆல்சோ ஃபைண்ட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இந்த ரெண்டு லைனும் ஒரு இன்டர்செக்ட் ஆகுது பார்த்தீங்களா, அது என்ன பாயிண்ட்டுன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். ஸோ இன்டர்செக்டிங் பாயிண்ட், இதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். அது என்ன பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எக்ஸை பாருங்கள், -2 இன்டர்செக்ட் ஆயிருக்கு. அடுத்து ஒய், 2. அப்போ -2, 1ங்கிற பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆயிருக்கு. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு எக்ஸில் தான் பார்க்கணும். எக்ஸில் எங்கே மீட் ஆயிருக்கு பாருங்கள், -2 மீட் ஆயிருக்கு. ஒய்யில் வந்து 1 மீட் ஆயிருக்கு. அப்போ -2, 1 இது மட்டும் தான் கேட்குறாங்க. இதை மட்டும் எழுதுனா போதும். இப்படி வளவலன்னா எழுத வேண்டாம். அதே மாதிரி இந்த மாதிரி ஒய் இன்டர்செப்ட், எக்ஸ் இன்டர்செப்ட் இதெல்லாம் தேவை கிடையாது. நம்மளுக்கு தேவையானது ஏபி எம்என் ஜாயின் பண்ணிவிட்டு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கொஷனில் கேட்டிருந்தாங்க, எழுதிட்டோம். அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான் கிராஃப். நீங்கள் பண்ணுற ஒரே மிஸ்டேக் என்னென்னா, இதை மாற்றி பார்த்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு எக்ஸு, நெக்ஸ்ட்டு ஒய், அதை மட்டும் மறந்துடாதீங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். பாய் பாய்.